வெல்கம் டு பிகேல் எபிசோட். ஸோ அதிகமாக ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, ஸோ ப்ளூ பேங்க் டிவி, தாம்சன் டிவி, கோடக் டிவி, ஸோ நிறைய கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இது எப்படி நம்ம வந்து வித்தவுட் சர்வீஸ் இன்ஜினியர் வரதுக்கு முன்னாடியே நீங்களாகவே உங்கள் எம்ஐ ஃபோன் ரிமோட் ஆர் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஐஆர் மூலிமா நம்ம சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணி நீங்களே பண்ணலாம். வித்தவுட் சர்வீஸ் இன்ஜினியர் உங்கள் வீட்டுக்கு வர முன்னாடியே நீங்களே ரெடி பண்ணிக்கலாம், சிம்பிள்னஸ் தான். ஸோ இதை பற்றி நம்ம வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். எம்ஐ ஃபோன் எந்த ஃபோன் இருந்தாலும் உங்களுக்கு ஐஆர் அதில் இருக்கணும். ஸோ ஐஆர் இருந்தால் தான் உங்களால் வந்து நம்ம இந்த எம்ஐ மொபைலில் ஃபஸ்ட்டு நம்ம எம்ஐ ரிமோட் அண்ட் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எம்ஐ டிவி ரிமோட்டில் போயிட்டு டிவின்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சர்ச்சில் போயிட்டு நம்ம வீடியோகான்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணணும். ஸோ வீடியோகான் ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஆன் கண்டிஷன்லேருந்து ஆனை கிளிக் பண்ணணும். நம்ம டிவி ஆனில் இருந்தால் தான் நம்ம ஆன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மியூட் பட்டனில் அந்த நம்ம ஐஆர் ரிமோட் நம்பரை காட்டி டிவிலேயே காட்டிவிட்டு சப்போஸ் ஒர்க் ஆகிடுச்சுன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், ஒர்க் ஆகலைன்னா நோன்னு கொடுக்கணும். ஸோ நான் நோன்னு தான் கொடுத்துருக்கேன், அகெயின் நோ கொடுக்குறேன், ஏன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அகெயின் தேர்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை. ஸோ தேர்டுன்றது வந்து ஓகே ஆகிடுச்சு எனக்கு. ஸோ தேர்ட் ஒர்க் ஆக்ஷன்னு சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் அப்ளை ஆகும். ஸோ ஸ்க்ரீன்குள்ளே அந்த வால்யூம் சேனல் மாற்றுறது பார்த்தீங்களா, அந்த சேனல் மாற்ற டவுன் பட்டில் ஒரு மூணு டாட்ஸ் இருக்கும். அந்த டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸ்ன்ற பட்டன் ரைட் சைடில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீஸ்ன்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவியில் சர்வீஸ் மோடு என்னது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ. ஸோ அந்த சர்வீஸ் மோடில் போயிட்டு டிஐ மோடு, அந்த மோடை ஜீரோவில் இருக்கும், ஒன்றுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்பிளே உங்களுக்கு நார்மல் ஆகிடும். ஸோ நார்மலுன்றது வந்து பிக்சர் வந்து நீங்கள் நார்மலாக அந்த நெகட்டிவ் இமேஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்வீஸ் இன்ஜினியர் வந்து சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் நீங்கள் எம்ஐயோட மொபைல் வச்சுருந்தீங்கன்னா நீங்களாகவே ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.